இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை வள்ளி அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கும்பேஸ்வரர் ஐயாவை இப்போ போய் நம்ம தரிசனம் பண்ணலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு செல்லியம்மன் கோயில். அதாவது உங்கள் பேர் சொல்லுங்கள். எங்கள் பேர் பெருமாள். இந்த அரச மரம், வேப்ப மரம் அணைச்ச மாதிரியாக இருக்குது. நீளமும் 28 அங்குல அகலமும் உடையது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஒன் டே டூர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அழகான பழமை வாய்ந்த சிவன் கோயில் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சிவன் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் அடுத்த சிற்றம்பாக்கம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்குது. இந்த சுற்று வட்டாரத்தில் இந்த கிராமத்துக்குள்ளே இந்த ஒரு பழமையான சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருவள்ளூர்லேருந்து பேரம்பாக்கம், பேரம்பாக்கத்துலேருந்து சிற்றம்பாக்கம் அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பஸ் வசதிலாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். இப்போ நம்ம இந்த கோயிலை பற்றி பார்ப்போம். இந்த கோயிலுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன மாதிரியான விசேஷங்கள், எப்படியெல்லாம் இந்த கோயிலை பராமரிக்கிறாங்க, என்ன மாதிரியான பூஜைகள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் நம்ம இப்போ உள்ளே போய் உள்ளே இருக்கிறவங்கக்கிட்ட தெரிஞ்சுப்போம். இப்போ உள்ளே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா கோயில் இந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா, ரொம்ப நீட்டாக பராமரிக்கிறாங்க. பார்த்தவுடனே நம்ம சொல்லிடலாம், ஏன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கோயில் ரொம்ப சுத்தமாகவும் இருக்குது. நம்ம உள்ளே வந்து லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நிறைய வாழைச்செடியெலாம் வச்சு பராமரிக்கிறாங்க. பார்த்தீங்களா, அழகாக பூச்செடியெலாம் வச்சு பராமரிக்கிறாங்க. அப்படியே நம்ம முன்னாடி போனோன்னா வினை தீர்க்கும் விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விநாயகர் சிலை இருக்குது. இவர் தான் விநாயகர், வினை தீர்க்கும் விநாயகர். அப்படியே அந்த விநாயகர் கோயிலை சுற்றிட்டு நம்ம அந்த பக்கம் போவோம். அந்த விநாயகர் கோயிலுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சுமி நாராயணன் சிலை வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயணன் சிலை இருக்குது. இதுக்கு தனியாக ஒரு சின்ன கோபுரம் மாதிரி கட்டி உள்ள சிலை வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அந்த லட்சுமி நாராயணன் சன்னதியை தொடர்ந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் சன்னதி இருக்குது. வள்ளி தேவனையோட அருமையை காட்சி அளிக்கிறாரு. எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இங்கே ஒரு சன்னதி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர், சண்டிகேஸ்வரர் இருக்கார் இங்கே. அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஆலயத்தை ஒட்டின மாதிரி ஒரு கோபுரம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை வள்ளி அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்கிறதுல வழக்கெல்லாம் ஏற்றி கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாகவும் இருக்குது. அண்ணன்தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பார்த்துக்கிறாரு. ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைவெளி அம்மனுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சிவன் சிலை வச்சுருக்காங்க.
ஒரு அழகான சிவன் சிலை வச்சுருக்காங்க. இதையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த சிவன் சிலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. சிவன் சிலைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் வச்சுருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக கோபுரம் கட்டி நவகிரகங்கள் வச்சுருக்காங்க. அப்படியே அந்த நவகிரகங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா காலபைரவர் இருக்கார். காலபைரவர் ஒரு பலிப்பீடம் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நந்தி இருக்குது. அந்த சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான குளம் இருக்குது. அந்த குளமும் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் உருவான போது வெட்டப்பட்ட குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அப்படியே பாருங்கள். இந்த கோயிலில் இருக்கிற சிவன் பேர் பார்த்தீங்கன்னா கும்பேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உள்ள மூலஸ்தானில் இருக்கிற நம்ம சிவன் கும்பேஸ்வரர் ஐயாவை இப்போ போய் நம்ம தரிசனம் பண்ணலாம். ஒரு சிவன் ஆலயம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஆலயத்துக்குள்ள இருக்கிற அந்த சிவன், இவர் பேர் பார்த்தீங்கன்னா கும்பேஸ்வரர். பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கம் இந்த கோயிலில் அமைச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, பூவில் மலர்லாம் வச்சு சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலை முடிச்சுட்டோம். இப்போ இந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு செல்லியம்மன் கோயில், அதாவது செல்லியம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரில் பார்த்தீங்கன்னா கடவுள்கள் இருப்பாங்க. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அம்மன் செல்லியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கான். அந்த கோயிலுக்கு இப்போ நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கோயிலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டப்பட்டாரு. வாங்க அந்த கோயிலில் போய் பார்ப்போம். எங்கேருந்து பக்கத்தில் தான் செல்லியம்மன் கோயில். கஷ்மீர் பார்த்தீங்கன்னா கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கோயில் கட்டுறதுனால பார்த்தீங்கன்னா இப்போது
சின்ன ஷெட்டு போட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அம்மனை வந்து சிலர் வச்சுருக்காங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள், கொஞ்சம் முன்னாடி வந்துடுறீங்களா? உங்கள் பேர் சொல்லுங்கள். எங்கள் பேர் பெருமாள். பெருமாள். அதாவது இந்தளுடைய கோயில், அம்மன் கோயில் ஆலயம்னா எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, என்னுடைய காலத்தில் என்னான்னு இந்த மூணு தலைமுறையாக இந்த அம்மனுக்கு பணியுடைய செய்தின்னு வரும். ஓகே. இந்த கோயில் இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக இங்கே இருக்குது? இது எனக்கே தெரியாதுங்க. அதாவது மூணு வருஷமாக மூணு தலைமுறையாக நாங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னே எத்தனை தலைமுறையாக இருக்குதுன்னு தெரியாது. அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த ஆலயத்தில் வந்தாங்கன்னா செல்லியம்மன் கோவில் ஆலயம், இந்த ஆலயத்தில் வந்தாங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டு, கண்டிப்பாக கிடைக்கும். இந்த அம்மாவுக்கு சிறப்பாக என்ன செய்யணுன்னா ஒரு பால் அபிஷேகம், பூ அலங்காரம் பண்ணால் என்ன நீ மனசில் என்ன வேண்டி நினச்சிருக்கியோ அந்த நினப்பு கண்டிப்பாக அந்த அம்மா அருள் கொடுக்குறாங்க. இல்லை சிம்பிளாக எதனா ஒரு அபிஷேகம் பண்ணணும்னா உன்னால் முடிஞ்ச எதனா ஒரு காணிக்க அந்த அம்மாவுக்கு செலுத்திட்டு போனீங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேற்றும். ஏனை கட்டிட்டு அதை அரசமரம் வேப்ப மரம் அணைச்ச மாதிரியாக இருக்குது. அதாவது எங்கள் தாத்தா காலத்திலேருந்து இருக்குது, எனக்கே தெரியாது. அந்த மரத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணியோ இல்லை ஒரு நல்லது செய்து ஒரு செலை வச்சு ஒரு மேடை கட்டி எதனா ஒரு செய்தாங்கன்னா அது ஒரு நன்மை கிடைக்கும், அவங்களுக்கும் ஒரு சக்தி வரும். நான் ஒரு ஆளே கஷ்டப்பட்டு இருக்கேன். அந்த அம்மாவுக்கு நான் என்ன பண்ணுறது, எவ்வளோதான் நான் செய்ய முடியும், என்னால் முடியல. என் குடும்பம் ஏழையான குடும்பம், நாங்கள் பணியோடி செய்துன்னு வரோம். இதோட அந்த கோயிலுக்கு யாரும் நன்மை செய்யலை. ஏதோ கவர்மெண்ட் மூலியமாக இந்த கோயிலுக்கு கொஞ்சம் சிறப்பாக செய்து கொடுத்தாங்கன்னா நன்றி ஐயா. கண்டிப்பாக பண்ணுவாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரிங்க ஐயா, கோயில் பார்க்கலாமா? ஆ பார்க்கலாம். இந்த கல்வெட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு கிராமத்தில் வசூல் பண்ணி இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கின்ற ஒரு ஆசையாக இருந்தது. ஷைனிங் பண்ணி இந்த அம்மன் பீடத்தை சரி பண்ணுன்ட்டு ஒரு அழகாக செய்திருக்கோம். அதே பாருங்கள், பாருங்கள் உள்ளே போயிடுச்சு. இது என்ன கட்ட வச்சுருக்கீங்களா? அதாமாங்க. எதுக்கு வச்சு அந்த கட்ட வச்சு வைக்கணுமா? அப்படியா? இந்த கல்லு வந்து இது ஒரு எப்படி எப்படி இது என்ன ஷைனிங் பண்ணோம்? ஷைனிங் பண்ணி வச்சிருக்கோம். மரத்த மிஷினில் ஷைனிங் பண்ணி தாமர பூ மாதிரியா வட்டம் போட்டு. ஓகே. இது இந்த கல்லு போட்டிங்கன்னா இந்த இடம் கூலிங்காக இருக்கும். கூலிங்காக இருக்கும். ரெண்டாவது ஆலயம் நல்லா சிறப்பாக இருக்கும். சரி ஓகே. அப்படியே மேலே போகலாம். மேல காட்டுறாங்க. இந்த கோயில கட்டிட்டு இருக்காங்க. நம்ம கோயிலுக்கு மேலே வந்திருக்கோம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக கட்டிகிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம கட்டிகிட்ருக்க கோயில் அதிகமாக காட்டக்கூடாது. கட்டிகிட்ருக்காங்க, சூப்பராக தான் கட்டிகிட்ருக்காங்க. பாருங்கள், சின்னதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா சூப்பராக கட்டிட்டு வர்றாரு. அண்ணன் ஒருத்தரே கஷ்டப்பட்டு கட்டிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னார். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா செல்லியம்மன் கல்வெட்டு அப்படின்றாரு. இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸும் இருக்குது. அது என்ன லெட்டர்ஸ்ன்னு தெரியல. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ரெடி பண்ணுறேன், லெட்டர்ஸ் தெரியாத மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு உள்ள. தமிழகத்தில் முதல் கோவில் கட்டியதற்கான கல்வெட்டு திருவள்ளூர் மாவட்டம் சிற்றம்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பல்லவர் காலத்தில் தான்
மண் மரம் சுதை இல்லாமல் கல்லால் குடைவரை கோயில்கள் அமைக்கும் பழக்கம் துவங்கியது. பின் கற்கோயில்கள் எழுப்பப்பட்டாலும் தமிழகத்தில் கட்டப்பட்ட முதல் கோயிலுக்கான சான்றுகள் கிடைக்காமல் இருந்தன. இந்நிலையில் தற்போது கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது வரலாற்றில் திருப்பத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ் தெரியறதுக்கோசம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தெரியல. லெட்டர்ஸ் இருக்குது, ஆனால் என்ன மாதிரியான லெட்டர்ஸ்ன்ட்டு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி சிதைந்த நிலையில் இருக்குது எல்லாமே. எப்படி பார்த்தாலும் லெட்டர்ஸை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் தமிழில் எழுதுகிற மாதிரி தான் இருக்குது, நம்ம பழைய காலத்து தமிழில் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு சில லெட்டர்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது என்ன லெட்டர்ஸ்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அண்ணா சொல்கிறாரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ, அதாவது சாமந்தி பூ மாதிரி ஒரு சின்ன ஒரு வட்டம் போட்டிருக்காங்க. வட்டத்தில் அந்த பூ மாதிரி வரைஞ்சிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து அந்த பூவோட வட்டம். இது சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி, அதாவது அந்த வளைச்சு வளைச்சு விடுவாங்க இல்லையா. முதலாம் பரமேஸ்வரவர்மனின் முதலாம் ஆட்சி காலத்தில் கிபி 670 இக்கல்வெட்டு 29 அங்குல நீளமும் 28 அங்குல அகலமும் உடையது. இக்கல்வெட்டில் 2 வட்டங்கள் உள்ளன. அவற்றில் இடையே மலரின் இதழ்கள் போன்று உருவம் செதுக்கப்பட்டுள்ளது. அதை சுற்றி 6 வரிகளில் எழுத்துக்கள் உள்ளன. செல்லியம்மன் கோயில் பெரியதாக இருந்த காலத்தில் அதன் சுவரில் இக்கல்வெட்டு இருந்திருக்கலாம். அங்கு மேலும் ஆய்வு செய்தால் தொடர்புடைய கூடுதல் சான்றுகள் கிடைக்கும் என தொல்லியல் துறை ஆய்வாளர் பத்மபுரியா கூறியுள்ளார். நம்ம கோசம் பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் தூள்லாம் போட்டு கொஞ்சம் லெட்டர்ஸ் தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்களா, ஒரு சில லெட்டர்ஸ்லாம் தெரியுது இதில் பார்த்தீங்களா. லெட்டர்ஸில் ஒரு சில லெட்டர்ஸ்லாம் தெரியுது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. அண்ணன் நமக்கு சொன்னதே பெரிய விஷயந்தான். இதில் இது பார்த்தீங்கன்னா செல்லியம்மனோட கல்வெட்டு அப்படின்றாங்க. நம்ம செல்லியம்மன் கோயிலோட உருவாக்கின போது இந்த கல்வெட்டில் போய் இந்த பேர் எழுதி வச்சுருக்காங்க. அதோட சின்னமாக தான் இந்த கல் இங்கேயே ரொம்ப நாளாக நினைவு சின்னமாக வச்சுருக்காங்க. சரிங்களா, இப்போது நம்ம இந்த கோயிலோட பார்த்தாச்சு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த கோயிலிருந்து அப்படி நம்ம விடைபெறலாம். அடுத்த ஒரு 1-day tour உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அடுத்த ஒரு 1-day tour போகலாமா. பாய்.